கிட்ஸோட டாய் கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தாலே நிறைய இருக்குங்க இந்த கடையில். அதாவது இதில் நான் வந்து எடுத்துகிட்ருக்கிறது வந்து யூஎஸில் இருக்கிற ஒரு ஷாப்பில் தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருக்குது. அதுவும் இந்த இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பபுள் கன்னு. இது வந்து ஆக்சுவலாக வந்து எல்லா பசங்களுமே இது வந்து விருப்பப்படுவாங்க. சில பேர் வந்து பபுள் கன்னில் வந்து அந்த பபுள் வர வைக்கிறதுக்கு அதில் ப்ரெஸ் பண்ணி அதில் வந்து ஆர்வமாக இருப்பாங்க. சில பேர் அந்த பபுளை உடச்சி விளையாடுறதுல ஆர்வமாக இருப்பாங்க. ஆக மொத்தம் வந்து இதை விரும்பாத பசங்களே இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியும். இப்போ நீங்கள் இது பார்த்துட்டு இருக்கீங்களே, அது வந்து இப்படி மூவ் பண்ணிகிட்டே போனால் அதில் நிறைய பபுள்ஸ் வந்து கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரிலாம் வந்து பார்ட்டியில், இந்த ஆலவின் பார்ட்டிலுங்கிறது வந்து இங்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க. யூஎஸில் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஆலவின் பற்றிலாம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரிலாம் வந்து பசங்கள்லாம் ஒரு 10-15 பசங்கள்லாம் சேர்ந்து இந்த மாதிரி போவாங்க. இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து என்னென்னா ஃபுல்லாக வந்து அந்த பலூன் இருக்குல்லங்க, அது வந்து அப்படியே பஞ்சாக வந்து இந்த பர்த்டே பார்ட்டிங்களுக்கெலாம் வந்து விற்கிறது. அப்புறம் வந்து அது அப்படியே கொத்தாக வந்து கையில் பிடிச்சிட்டு போகிறது அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதிலே வந்து பபுள் ஊதுறதுக்கு அந்த ஏர் ஃபில் பண்ணுறதுக்கு அதெல்லாம் அதுக்கான மிஷின்லாம் கூட விற்கிறாங்க. இந்த பார்ட்டி சமயத்தில் நம்ம அவ்வளோ பலூன்லாம் நம்மளால் ஊத முடியாதுங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஏர் ஃபில் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் அது கூட நிறைய விற்கிறாங்க. இங்கே நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து இது வந்து இந்த பிளேயிங் செட் மாதிரி. இது வந்து நம்ம பின்னாடியே வீட்டுக்கு பின்னாடியே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து இதில் வந்து காற்று வந்து ஃபுல்லாக நிரம்பி இருக்கும். அதாவது நம்ம நிரப்பணும், அந்த காற்றை வந்து நம்ம நிரப்பணும். ஸோ அதுக்கு சில இந்த காற்று நிரப்புறதுக்கான அந்த மிஷின்லாம் இருக்கும், அதில் நிரப்பி இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம பெர்மனண்ட்டாகவும் பண்ணி வச்சுக்கலாம் வீடுங்களுக்கு பின்னாடியில், வந்து நம்ம வந்து அப்பப்போ பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து குட்டியாக இருக்கிறது, அந்த பசங்க வந்து உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறது. இது வந்து இங்கே இந்த ரோட் ட்ரிப்பு அப்படிங்கிற மாதிரி இது சொல்கிறாங்க. பட் வந்து இதில் இந்த டாய் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க டாய் நிறைய பசங்க, நான் இங்கே குட்டி குட்டி பசங்க இதை வந்து வச்சு விளையாடுறதை நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். இது ரொம்பவே குட்டியாக தாங்க இருக்கும். அதுலேயே வந்து உங்களுக்கு இயர்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த இயர் படி தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு வாங்கினீங்களா அதை உள்ளே உட்கார கூட பத்தாது. இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கிறது வந்து இதில் வந்து நிறைய இந்த கிச்சன் செட்டு அந்த மாதிரி நிறைய இருக்கும் இல்லைங்க, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து செட் செட்டாக உங்களுக்கு விற்கிறாங்க. ஸோ இதில் சில பசங்களுக்கு ஆர்வம் இருக்கிற பசங்க இந்த மாதிரி வாங்குவாங்க செட்டாக. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஃபுல்லாக வந்து இந்த ப்ளே கிரவுண்டு செட்டப்புங்க, அந்த இது அதுவும் விற்கிறாங்க. இதை வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து அதான் இந்த ஒரு வளை இது மாதிரி ஒன்று இருக்கும், நீட்டாக அதில் வந்து அது உள்ள பசங்க போயிட்டு அப்படியே வளைஞ்சி நெளிஞ்சி அது வந்து அப்படியே அப்படியே உங்களுக்கு வந்து அது வந்து ரவுண்ட் அடிக்கிற மாதிரி அது உள்ளேயே அது உள்ளலாம் வந்து லாஸ்ட்டாக அந்த பலூன் அந்த பால்லாம் இருக்குல்லங்க அந்த செக்ஷன் கிட்ட வர மாதிரி இருக்கும். ஸோ ஒரு இடத்துல ஃபுல்லாக வந்து இந்த இதில் இந்த மூட்டையில் இருக்கிற அந்த எல்லா பாலும் கொட்டிடுவாங்க. பசங்க இதை வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த இது வந்து நிறைய பேர் வந்து வீடுங்களிலே ஒரு பசங்களுக்கான ஒரு ரூம் இருக்கும் இல்லைங்க, அந்த மாதிரி இடத்துல வந்து இதை செட் பண்ணியே வச்சிடுறாங்க இங்கே நிறைய பேர். ஸோ வந்து அது வந்து பசங்க வந்து எப்பயுமே அதுங்க அந்த பிளேஸில் போய் விளையாடுற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ வந்து இந்த மாதிரி வாங்கி கொடுங்க உங்கள் பசங்களுக்கு. இது ரொம்பவே குட்டி பசங்க, ஒரு 2 இயர்ஸ் இந்த 1.5 வயசுக்கு மேலே இருக்கிற பசங்க இது உள்ளே போயிட்டு அழகாக வெளியே வரவங்க. இங்கே சைக்கிள் வந்து பசங்களோட ஏஜ் குரூப்புக்கு ஏற்ற மாதிரி விற்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற பார்த்துட்ருக்க இந்த ரெண்டு கலருமே எனக்கு பிடிச்சிருக்கு சைக்கிள். ஸோ யாருக்காவது உங்களுக்கு இந்த ரெண்டு கலரும் பிடிச்சிருந்ததுன்னா அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதாவது இந்த செக்ஷன் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, அந்த பாக்ஸ் பாக்ஸாக நீங்கள் பார்த்தீங்கல்ல, அதில் எல்லாமே சைக்கிள் தாங்க இருக்குது. ஸோ வந்து அதில் வந்து இங்கே வந்து நான் ஒரு விஷயம் சொல்லணும், சைக்கிள் வந்து இங்கே வந்து சின்ன பசங்களோட சைக்கிள்லாம் வந்து ஃபிட் பண்ணியிருக்காது. ஸோ நம்ம தான் ஃபிட் பண்ணணும், அது ஒரு இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் வந்து இங்கே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சின்ன பசங்க குட்டி பசங்க வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் இல்லை வெளியவும் வச்சுக்கலாம். இது வந்து ஸ்டேபிளாக தாங்க இருக்கும். இது நிறைய பேர் வீடுங்களில் வச்சுருந்தது நான் பார்த்துருக்கேன். ஆனால் வந்து இது வந்து ஒரு 3 வயசுக்குள்ளே தாங்க இது விளையாட முடியும். அதுக்கு மேலே வந்து அது இருக்கிறதே வந்து ஹைட்டே உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஒரு 3 வயசு வரைக்கும் தான் மேக்ஸிமம் விளையாட முடியும். இந்த மாதிரி எல்லா டாய்லையும் உங்களுக்கு வந்து ஏஜ் குரூப் என்ன ஏஜில் பசங்க விளையாடுறதுங்கிறது போட்டிருப்பாங்க. ஸோ உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி டாய் நீங்கள் வாங்கி கொடுக்கணும்னா முதல்ல நீங்கள் வந்து ஏஜ் வந்து நீங்கள் வந்து அதை செக் பண்ணி அப்புறம் வந்து இந்த டாய்லெலாம் வந்து உங்களுக்கு வந்து அளவுலாம் போட்டிருப்பாங்க, இந்த இவ்வளோ சென்டிமீட்டர் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி தான் நீங்கள் வாங்கணும். இதே பாருங்கள், இதுலையே பாருங்கள் எல்லாமே இருக்குது.
இங்கே மேலே வச்சுருக்கிற இந்த டாய் வந்து ஃபுல்லாக வந்து இந்த ரைடு, பசங்க அந்த ஓட்டுறது, டூ வீலர் ஃபோர் வீலர் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ அதிலே வந்து மூவ் பண்ணி போகிறது அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ வந்து இதில் சில பசங்களுக்கு ஆர்வம் இருக்கும். ஸோ இது வந்து அதில் வந்து பின்னாடி யாராவது நின்று மூவ் பண்ணிட்டு போகிறது அந்த மாதிரியும் விற்கிறாங்க. இது ரொம்பவே இந்த ரொம்ப சூப்பராக இருக்குது, க்யூட்டு. அதாவது அந்த ரெட் கலர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதே மாதிரி சைக்கிள் நான் வந்து பார்த்துருக்கேன். நான் ரோடு நிறைய பசங்க ஓட்டி, குட்டி குட்டி பசங்க ஓட்டி நான் பார்த்துருக்கேன். ஆனால் இது ரொம்ப குட்டியாக தாங்க இருக்கும். ஒரு ஒரு ரெண்டு ரெண்டுலேருந்து ஒரு 2.5 வயசு வரைக்கும் தான் அது யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இருக்குங்க அது. இந்த இதுவும் வந்து ஒரு இந்த ட்ரெயின் டாய் மாதிரி அந்த இதில் வந்து உங்களுக்கு வருது. இது இதுவும் வந்து உங்களுக்கு உட்காந்துக்கிற மாதிரி அந்த இது அந்த சர்க்கிள் மாதிரி இருக்குல்லங்க, அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் பட்டன்ஸ்லாம் இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல, நான் செக் பண்ணலை. ஸோ வந்து மேபி எதனா ப்ரெஸ் பண்ணால் கொஞ்சம் மூவ் ஆகிற மாதிரி, இந்த சவுண்டுலாம் எதனா அந்த மாதிரிலாம் கூட நிறைய கொடுத்துருப்பாங்க இதில். ஸோ இது எல்லாமே வந்து அந்த பசங்க உட்காந்து அந்த மாதிரி போகிறதுலாம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இது எல்லாமே வந்து சைக்கிள் தாங்க. இது உள்ளே எல்லாமே சைக்கிள் தான் வச்சுருக்குறாங்க. அதாவது இங்கே வந்து யூஎஸில் பார்த்திங்கன்னா சைக்கிள் வந்து ஃபிட் பண்ணி வராதுங்க, நம்ம தான் வந்து ஃபிட் பண்ணிக்கணும். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் போட்டிருப்பாங்க. அது வந்து ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் செட் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம ஒன்று ஒன்றா வீல் தனியாக, இது தனியாக, அப்புறம் வந்து அந்த சீட்டு தனியாக, அப்புறம் வந்து ஹேண்டில், இது எல்லாமே நம்ம தனித்தனியாக ஃபிட் பண்ணணுங்க. ஸோ வந்து இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இங்கே வந்து இந்த மாதிரி தான் விற்பாங்க. ஃபிட் பண்ணி இருக்கிறது வந்து விலை அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த பைக் ரைடில் போகிறதுக்கான அந்த ஹெல்மெட்டு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே விற்கிறாங்க. டாய்ஸ் கலெக்ஷன் எடுத்தாலே ஏகப்பட்டது இருக்குங்க. மொத்தமே இந்த கடையில் வந்து ஏகப்பட்டது இருக்குது. என்னால் ஃபுல்லாகவும் கேப்சர் பண்ண முடியல. ஒரு 25% தான் நான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். ஸோ மீதியெல்லாம் என்னால் எடுக்க முடியல, அவ்வளோவும் கம்ப்ளீட்டாக எடுக்க முடியாது. அதை எடுக்கணுன்னா ஒரு 2 ஹவர்ஸ் வீடியோ போடணும் போல இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறதே வந்து என்னென்னா ஸ்கேட்டிங் போர்டுங்க. ஸோ வந்து இது வந்து ஒரு காலை தேய்ச்சிட்டு இன்னொரு காலை வந்து அந்த போர்டில் காலை வச்சுட்டு பசங்க வந்து மூவ் பண்ணி காலில் தேய்ச்சி இது பண்ணி பண்ணி போவாங்க. ஸோ இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ வந்து இங்கே வந்து ஒரு 6 வயசுக்கு மேலே இருக்கிற பசங்க கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா ஒரு 3-4 இயர்ஸில் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஓரளவுக்கு நல்லாவே மூவ் ஆகி போகிற அளவுக்கு பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறதும் அதே மாதிரி தான். இதிலே வந்து பவர் வச்சு அதில் வந்து இந்த பட்டன் ஏதோ ப்ரெஸ் பண்ணால் அது கொஞ்சம் அதுவே வந்து இதுவாக போகிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக போகிறது, அதுக்கப்புறம் காலில் நம்ம பவர் இது பண்ணி போகிறது அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ அந்தந்த மாதிரி எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பசங்க ஓட்டுவாங்க. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ஏஜ் குரூப் பொறுத்து தான் இருக்கும். அந்தந்த ஏஜ் குரூப்புக்கான ஸ்பீட் படி தான் உங்களுக்கு வச்சுருப்பாங்க. அந்த போர்டில் நம்ம கால் வைக்கிறது எல்லாமே வந்து ஏஜ் படி இருக்கும். இதுலேயே நிறைய கலர்ஸ், பிங்க்னால் வந்து கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுறது, ப்ளூனால் வந்து பசங்க யூஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த டென்னிஸ் இது, அப்புறம் அந்த இது விளையாடுறது, அந்த பாலு, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இங்கே வச்சுருக்குறாங்க. ஸோ இங்கே வந்து ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக இருக்கிறதும் வச்சுருக்குறாங்க. ஸோ ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ணுற அந்த கிளாஸுங்க அந்த மாதிரி ஐட்டம்ஸும் வச்சுருக்குறாங்க. ஸோ நிறைய ஏகப்பட்ட ஸ்போர்ட்ஸ் ஐட்டமும் இங்கே வந்து ஃபுல்லாக வச்சுருக்குறாங்க. இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு செட்டு மாதிரி வந்து ஃபுல்லாக அந்த கார் செட்டு அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதிலே வந்து இந்த ரிப்பேர் பண்ணுற அந்த மாதிரி இந்த மெக்கானிக் சார் சம்மந்தமாக இருக்கிற அதில் சில பசங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற இதெல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டாக செட்டாகவே வருது. ஸோ அதிலே வந்து உங்களுக்கு நெட்டு அந்த மாதிரி, அப்புறம் இந்த ஸ்க்ரூ டிரைவர் அந்த மாதிரிலாம் குட்டி குட்டியாக அந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் வருது. இதெல்லாம் ரொம்ப பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பேக் அந்த வெளியே பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ வந்து இதிலே வந்து எல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டாக செட், இத்தனை செட்டு இருக்குது, அத்தனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதிலே வந்து உங்களுக்கு வந்து மேலே வந்து அந்த இதில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதிலே கலர்ஸ் இருக்குது அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வேறு வேறு மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் இது பார்த்துட்டு இருக்கிறது வந்து இது வந்து இந்த ஷூட்டிங் இது அந்த மாதிரிலேயே நிறைய இருக்குது.
ஒரு 10 வயசுக்கு மேலே இருக்கிற பசங்க இதெல்லாம் கொஞ்சம் விரும்புவாங்க நான் நினைக்கிறேன். ஸோ அதுலேயே வந்து பெரிய சைஸு, ஸோ அந்த இதில் போட்டு அந்த ஷூட்டிங் அந்த இது அடிக்கிறோம் இல்லைங்க, அதுலேயே வந்து பிளாஸ்டிக்கில் வந்து இத்தனை கவுண்ட்டு அந்த மாதிரிலாம் வச்சுருக்குறாங்க. ஸோ இதுலேயே நிறைய கலெக்ஷன் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு 10 வயசுக்கு மேலே கொஞ்சம் பெரிய பசங்க இருக்கிற பசங்க இது கொஞ்சம் விரும்பி இதை விளையாடுவாங்க நான் நினைக்கிறேன். அதாவது இந்த கடையில் வந்து இந்த முனையிலேருந்து ஆக்சுவலாக நான் பாதி தூரத்தில் இருக்கிறேன், ஆக்சுவலாக இதே மாதிரி இன்னொரு பாதி என் பின்னாடி இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக இந்த இவ்வளோ நீட்டுக்கும் வந்து உங்களுக்கு டாய்ஸ் தான், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு லிஃப்ட் எடுத்து எடுக்க 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 ஒவ்வொரு செக்ஷன் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது வந்து லிகோ டாய்ஸ் பார்க்குறீங்க. ஸோ வந்து இது இதில் வந்து நிறைய வந்து இந்த கார் மாதிரி, ட்ரக்கு மாதிரி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளே செட் நிறைய இருக்குது. ஸோ நம்ம வந்து கேர்ள்ஸ் செக்ஷனுக்கு வந்துட்டோங்க. ஸோ இந்த குட்டி பொண்ணுங்களோட செக்ஷன் நம்ம வந்திருக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த பாபி டால் மாதிரி நிறைய வந்து வச்சுருக்கிறாங்க. அதுலேயே வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் மாதிரி, அதுலேயே வந்து கொஞ்சம் நல்ல இந்த ஃபேன்சியாக மாடர்னாக வந்து லாங் ஹேரு, அப்புறம் வந்து ஒரு மாதிரி பப்ளியா அந்த மாதிரி வேறு 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 மாதிரிலாம் உங்களுக்கு வந்து அதுலேயே வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதுலேயே வந்து உங்களுக்கு வந்து மேக்கப் செட்டு, அப்புறம் வந்து இந்த ட்ராவல் செட்டு, அதுக்கப்புறம் வந்து கிச்சனு அந்த மாதிரி நிறைய அதிலே வந்து நிறைய கலெக்ஷன் மாதிரி போட்டிருக்காங்க. அதிலே குட்டி குட்டியாக உங்களுக்கு வந்து மேக்கப் செட்னா அதிலே வந்து குட்டியாக வந்து ஒரு சீப்பு மாதிரி, அதிலே வந்து உங்களுக்கு லிப்ஸ்டிக் மாதிரி அந்த மாதிரி குட்டி 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 குட்டியாக வருது. ஸோ வந்து அதிலே வந்து கண்ணாடி, அப்புறம் வந்து அதுக்கு ஒரு பொம்மை, அதுக்கு ஒரு பேகு, அதுக்கப்புறம் அதில் ஒரு ஐட்டம், அதாவது அது சம்மந்தமாக என்னென்னலாம் குட்டி குட்டியாக இருக்குமோ அது எல்லாமே அதில் வச்சுருக்கிறாங்க. ரொம்பவே வந்து க்யூட்டாக இருக்குது. அதாவது எனக்கு வந்து பொதுவாக வந்து தெரியல, பசங்களுக்கு வந்து இதை பார்க்கும்போது இதில் இருக்கிற இந்த பொம்மையை பார்க்கறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்குமா இல்லையானு தெரியல. பட் எனக்கு வந்து பொதுவாக இது பார்க்கும்போது என்ன தோணும், அதில் இருக்கிற இந்த குட்டி குட்டி சாமானுங்க இருக்குல்லங்க, அது வந்து எனக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கும். இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி பாருங்கள், அதில் வந்து ஒரு குட்டியாக ஒரு பால் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த இதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு குட்டி குட்டியாக போட்டிருக்காங்க பாருங்கள், ஸ்போர்ட்ஸ் கலெக்ஷன்னா. அதே மாதிரி இப்போ கிச்சன்னா கிச்சனில் வந்து ஒரு குட்டியாக ஒரு கப் இருக்கிற மாதிரி, குட்டியாக ஒரு இது பவுல் இருக்க மாதிரி அந்த மாதிரி காட்டுவாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கும் எனக்கு. வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிற பசங்க இந்த பொம்மைங்கெல்லாம் வச்சு விளையாடுற அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற பசங்களுக்கு வச்சுருக்கிறாங்க. இந்த பொம்மை எல்லாமே ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. ஸோ வந்து அந்த எனக்கு வந்து இந்த பொம்மையை பார்க்கும்போது இந்த கண்ணமும், அப்புறம் அந்த கண் இருக்குல்லங்க அந்த அதுவே வந்து ப்ளூ கலராக ப்ரௌன் கலராக இருக்கிறத வந்து ரொம்பவே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு நேரடி பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இதுங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் ஏர் இருந்துச்சுன்னா அது கிளிப்பு பேண்டு அந்த மாதிரி தனித்தனித்தனியாக வருது. அது ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக சூப்பராக இருக்குங்க. இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்களாங்க, இந்த பொம்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கலெக்ஷன்லேயே. இந்த மாதிரி யாருக்காவது பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை வந்து ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வேறு என்னென்ன கலெக்ஷன் இருக்குது அப்படியே பார்க்குறோம். இது வந்து எல்லாமே இந்த கேம்ஸ் மாதிரி ஏதோ இந்த போர்ட் கேம்ஸ் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கார்டு மாதிரி, இந்த பேங்க் கேம் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் சிலதெல்லாம் வச்சுருக்கிறாங்க. அதில் வந்து இந்த டாலர்ஸ் பேஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் சிலது இருக்குது. ஸோ ஒன்று ஒன்று நம்ம படிக்கும்போது இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்து அந்த மாதிரி விளையாடுற மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி அனிமல் ஸ்பான்ஜில் மாதிரி இருக்குல்லங்க, இது வந்து நிறைய டைம் வந்து ஆஃபர் மாதிரி போடுவாங்க. அந்த டைமில் நீங்கள் வாங்கினீங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்கும். ஸோ வந்து இன்றைக்கி ரொம்பவே டயர்ட் ஆகிட்டேன் ஆக்சுவலாக. இந்த டாய்ஸ் கலெக்ஷன் நான் கேப்சர் பண்ணி நான் ரொம்பவே டயர்ட் ஆகிட்டேன். ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாழையில சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டுருக்க இந்த ஸ்க்ரீனில் மற்ற வீடியோஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழையில சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.